எஸ் சார், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம வேக் A15 பென் டேப்லெட் வந்துட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டோம். நான் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூஸ் பிளெண்டர்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் யூஸ் பண்ணும் போது லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், பிகாஸ் இந்த டிரைவர்ஸ் ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு. இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கைஸ். ஓகேவா? ஓகே, அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். மறக்காம பெல் ஐக்கானும் ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த டிரைவர்ஸ் கைஸ். ஓகேவா? இந்த டிரைவரில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பென் டேப்லெட் எதுவுமே காட்டல, பிகாஸ் நான் எதுவுமே கனெக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ என்னோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இங்கே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தென் இங்கே கரஸ்பாண்டிங் இந்த டிரைவர்ஸ்லையுமே வந்துட்டு நம்மளுக்கு A15 டேப்லெட் அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். இனிமேல் எனக்கு மவுஸ் தேவை கிடையாது, இப்போ நான் பென் யூஸ் பண்ணிக்கிறேன் இனிமேல். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டிரைவர்ஸில் பென். ஓகே, இந்த பென் டேப்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்துட்டு இந்த பெண்ணுக்கு 2 பட்டன்ஸ். ஓகே, அதுக்கான கீஸ் வந்துட்டு அசைன் பண்ணுறது. ஆக்சுவலி இது ரெண்டுமே டிஃபால்ட்டில் தான் இருக்குது, நான் இதை எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. பக்கத்தில் இங்கே வந்தீங்க அப்படின்னா பென் ப்ரெஷரோட கிராஃப் இருக்குது. சரியா, இந்த கிராஃப் வந்துட்டு பென், அதாவது பென் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம். சி 8191 வரைக்கும் நம்ம பென் ப்ரெஷர் இருக்குது. சி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகும். சி 8191 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் மேப்பிங் வந்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த 4 டாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்க்ரீன் மேப் ஆயிரும் பென் மோடில் வச்சிருக்கும் போதுன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 4 டாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் கரெக்டாக மேப் ஆயிருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. ரைட் ஹேண்டுன்றது நம்மளுக்கு இப்படி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் இருந்தது இது அப்படியே தலைகீழா. ஓகே, இந்த இன்வெர்ட் பொசிஷனில் இருக்கும் போது அது லெஃப்ட் ஹேண்டாக மாறிடும். ஸோ இப்போ நான் ரைட்டில் பண்ணுறேன் அப்படின்னா அது லெஃப்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மோட் தான் எனக்கு ப்ராப்ளம் பண்ணுச்சு, பிகாஸ் நான் பென் மோட்லேருந்து மவுஸ் மோட் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அந்த பென் டேப்லெட் சுத்தமாக ஒர்க் ஆகாது, என்னோட மவுஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் மோட் ஜஸ்ட், அதாவது எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்னா, இந்த Viekk.com வந்துட்டு இந்த A15க்கான அந்த PDF இருக்குது, டிரைவர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த PDF கொடுத்துருந்தாங்க. அந்த PDF ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கரெக்டாகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பென் மோட்லேருந்து மவுஸ் மோட் சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ பென் மோட்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நான் அந்த ரைட் கார்னர், அதாவது டாப் ரைட் கார்னருக்கு போகணும் அப்படின்னா நான் பென்னை மேலே வரைக்கும் கொண்டு போகணும். சரியா, இது வந்து பென் மோடு. மவுஸ் மோட்னா நம்ம ஜஸ்ட் மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போது சி, என்னோட பென் வந்து இங்கே இருக்குது. ஓகே, டாப் ரைட் கார்னர் தான் இருக்குது, பட் என் கர்சரை பார்த்தீங்களா மிடில் தான் இருக்குது. தெரியுதா? ஸோ இதுதான் பென் மோடுக்கும் மவுஸ் மோடுக்கும் உள்ள வித்தியாசம். பட் ஆனால் நீங்கள் இந்த டேப்லெட் வாங்கினீங்க அப்படின்னா மவுஸ் மோட் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பென் மோடே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்க்ரீன் மேப்பிங், அதாவது எப்படின்னா இப்போ நான் டுவல் மானிட்டர் செட்டப் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சிங்கிள் மானிட்டர்ஸில் மட்டும்தான் இந்த டேப்லெட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒர்க் ஏரியா வந்துட்டு சி, இதை நீங்கள் ஆஃபாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதாவது இந்த 4 டாட்டுக்கு நடுவில் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. இந்த எனேபிள் விண்டோஸ் இங்க் ஃபங்க்ஷன்றது, இந்த விண்டோஸ் இங்க் ஃபங்க்ஷன்றது நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் இது தான், நான் என்னென்னு சொல்கிறேன். சரி, இப்போ ஃபங்க்ஷனுக்கு வருவோம். ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதர்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸும் நான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணது. இப்போ நான் எப்படி சாஃப்ட்வேர்ஸ் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இக்கே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பிளெண்டர், என்னோட பிளெண்டர் இங்கே இருக்குது. ஸோ நான் பிளெண்டர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டரும் இருக்கும், இல்லுஸ்ட்ரேட்டர் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி தான் கைஸ் நான் சூஸ் பண்ணேன். இப்போ நான் ஜஸ்ட் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கேன்சல் கொடுத்துக்கிறேன். சி, நம்ம கீ மேப்பிங் வந்துட்டு K1லேருந்து K12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம கீஸு. ஆக்சுவலி A15 Pro நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வேக் பதிலாக இங்கே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டயல் இருக்கும். ஸோ அதை நான் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் A15 Pro வாங்கல, A15 தான் வாங்கியிருந்தேன். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் எப்பயுமே வழக்கம் போல் பிளெண்டர்லேருந்தே ஆரம்பிப்போமா? இப்போ நம்ம பிளெண்டருக்கு வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 3D வியூ போட்டு மூவ் பண்ணவும் ரொட்டேட் பண்ணவும் மட்டும்தான் நம்ம பிளெண்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதை எந்த மாடல் பண்ணாலும் சரி, நம்ம 3D வியூ போட்டு மூவ் பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கான கீஸை வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு K1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட். ஓகே, இந்த இடத்துல ஷிஃப்ட் வேணும், அதாவது நான் ஷிஃப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ், இதை நான் டெலீட் கொடுத்துட்டு ஷிஃப்ட். ஓகே, ஷிஃப்ட் கொடுத்து கன்ஃபார்ம். ஓகே, இப்போ K1 வந்து எனக்கு ஷிஃப்ட்டு. இங்கே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மிடில் கிளிக். ஓகேவா? நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அதாவது ரொட்டேட் பண்ணி பார்க்கணுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், மிடில் கிளிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வி போட்ட மூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் மிடில் கிளிக் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஷிஃப்ட், இது மிடில் கிளிக். ஆக்சுவலி ஒரு 4 கீ மட்டும் உங்களுக்கு அசைன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நான் ஜி வச்சுக்கிறேன், ஜஸ்ட் ஜி கொடுத்து கன்ஃபார்ம். அண்ட் தென் இங்கே கீபோர்ட்லேயும் அதே மாதிரியே இது வந்து R. ஓகே, அதாவது கிராப் அண்ட் ரொட்டேட் ரெண்டு மட்டும் இப்போ நான் காமிச்சிடறேன். ஓகே, நான் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டு சரி, நம்ம டிஃபால்ட் கியூப் அப்படியே தான் இருக்குது.
இப்போ நான் ஆஸ் யூஷுவல் மவுஸில் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பாக்ஸ் செலெக்ஷன் ஓகே அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ நான் 3D வியூ போட்ட மூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு K2 தான் வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நான் K2 தான் வந்து ரைட் கிளிக் வச்சு மிடில் கிளிக் கொடுத்துருந்தேன். ஸோ மிடில் கிளிக் அண்ட் தென் பென்னை மூவ் பண்ணி, அதாவது பென்னை வந்துட்டு நீங்கள் சர்ஃபேஸில் டச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு மூவ் பண்ணாலே நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் பென்னை கண்டிப்பாக டச் பண்ணவே கிடையாது, என் பென்னை நான் டச் பண்ணலை. ஸோ நான் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணுறேன், ஸோ மூவ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பென்னை வந்து டச் பண்ணவே கிடையாது, பட் ஆனால் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது பென்னு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகே இது ஒன்று. அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணணும், அதாவது இதை வியூ போட்டால் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் அண்ட் தென் பென்னை மூவ் பண்ணேன் அப்படின்னா இதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் தென் ஜி ஜி கொடுத்து நான் கிராப் பண்ணாலும் கரெக்டாக இருக்குது, அண்ட் தென் ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்குது சரியா. பட் மாடலிங்க்கு வந்துட்டு நான் இந்த பென் டேப்லெட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் மாடலிங்க்கு வந்து நம்ம மவுஸ் தான் கம்ஃபர்டபுள். அப்புறம் எதுக்கு ப்ரோ இது வாங்கினீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கல்ப்டிங் ஸ்கல்ப்டிங் மட்டும் கிடையாது, இல்லுஸ்ட்ரேட்டருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கல்ப்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபால் கியூப் அப்படியே இருக்கட்டும், மேட் கேப் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விசிபிள் அப்போ தான் தெரியும். ஸோ கேவிட்டி ஆன் பண்ணிக்கிறேன், ஷேடோஸ் ஆன், கேவிட்டி ஸ்க்ரீனில் வந்து க்ரோத் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சி இங்கே மேலே வந்துட்டு ரேடியேஷன் ஸ்ட்ரென்த்னு இருக்கா, அது ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, பென் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம பென் டேப்லெட்டை இதை எனேபிள் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்ட்ரென்த்தில் டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்குது, ரேடியேஷன் ஆப் தான் எனேபிள் பண்ணுறேன். ரேடியேஷன் வந்து எனக்கு 50 இருக்குது, சேஞ்சஸ் டூ ஒரு 100 or 80 something 100 வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போது நான் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரேடியஸ் மோரார்லெஸ் 30 or 20 தான் இருக்கும். ப்ரெஷர் நான் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் நான் எவ்வளோ வச்சுருக்கேன், 100 வச்சுருக்கேன். ஸோ 100 வரைக்கும் எனக்கு ப்ரெஷர் ரீச் ஆகும், சாரி ரேடியஸ் ரீச் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் லைட்டாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே அதுக்கு முன்னாடி நான் எங்கள் டைனாமிக் டோபாலஜி ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்ம போதுமான வெர்டிசஸ் கிடையாது கியூபில். இப்போ நான் டைனாமிக் டோபாலஜி எனேபிள் பண்ணிட்டு சி ரொம்ப லைட்டாக பண்ணுறேன், லைட்டாக பண்ணமோ சி லைட்டாக கொஞ்சம் மைனூட்டாக சேஞ்சஸ் தான் இருக்குது. அதே இது இங்கே கொஞ்சம் திக்காக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சி த சேஞ்சஸ் புரியுதா. இது ஒன்று. இது மட்டும் இல்லாமல் வேற என்ன அப்படின்னா வேற, ஓகே ஸ்ட்ரென்த்தும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரென்த்தும் கரஸ்பாண்டிங் இதுக்கும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரென்த்துமே இப்போ நான் ஜஸ்ட் லைட்டாக பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு லைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியல, ஓகே ஸ்ட்ரென்த் இப்போ தெரியும், ஸ்ட்ரென்த் லைட்டாக தான் இருக்கும், நான் லைட்டாக பென் வந்து லைட்டாக தான் மூவ் பண்ணுறேன். இதே நான் கொஞ்சம் ஹார்டாக பென்னை மூவ் பண்ணேன் அப்படின்னா சீ மை ஸ்ட்ரென்த். ஓகே ஸ்கல்ப்டிங்க்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பென் அதாவது இந்த பென் டேப்லெட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்கல்ப்டிங்க்கு. ஸோ ஸ்கல்ப்டிங் நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது கேரக்டர் மாடலிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பென் டேப்லெட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் கேரக்டர் எப்படி மாடல் பண்ணுறது பை ஸ்கல்ப்டிங் அதையும் பார்த்துடலாம். ஓகே அடுத்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா நம்ம இல்லுஸ்ட்ரேட்டருக்கு போகலாம். ஓகே இது முடிச்சாச்சு, ஆக்சுவலி இதில் 2D அனிமேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதையும் பார்த்துடலாம் அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஜஸ்ட் 2D அனிமேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே 2D அனிமேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஓகே ஸ்ட்ரோக்ஸ் லைனில் தான் இருக்குது, மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சாலிட் ஸ்டோக்கில் தான் இருக்குது, கலர்ஸ் வந்துட்டு பிளாக்ல இருக்குது. ஸோ ஜஸ்ட் இஸ் விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் லைட் கலர் அண்ட் தென் டார்க் ரெட், ஓகே ரெட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்களா நம்ம பென் அண்ட் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிதான் இருக்குது, நான் ரேடியஸும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். ஓகே இப்போது நான் லைட்டாக பென்னை வச்சு ட்ரா பண்ணுறேன்னு வைங்களேன், சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் நடுவில் கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிச்சது, ப்ளஸ் இங்கே லைட் ஆயிடுச்சு, ப்ளஸ் மறுபடியும் இங்கே டார்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் கைஸ் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா சீதா ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக இருக்குது. ஓகே அதாவது லைட்டாக ஆரம்பித்து ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக கொடுத்தேன் அப்படின்னா என் ஸ்ட்ரென்த் 1 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா இது வந்துட்டு டூடி அனிமேஷன்லேயும் வந்துட்டு ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே இதில் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மவுஸில் வந்து என்ன கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நேம், அதாவது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நேம் என்னால் கண்டிப்பாக எழுத முடியாது, ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் ரேடியஸும் அதிகமாக தான் இருக்குது. ஓகே இந்த மாதிரி நேம் வந்து என்னால் எழுதவே முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பென் டேப்லெட் வந்து இந்த 2D அனிமேஷன் நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் பென் டேப்லெட். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேட்டருக்கு போய்க்கலாம். ஜஸ்ட் ஓகே வேர் இஸ் தட், ஓகே என்னோடய பென் டேப்லெட் ஓப்பன் டிரைவர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே அடுத்தது இல்லுஸ்ட்ரேட்டர். ஓகே இல்லுஸ்ட்ரேட்டரை நான் ஜஸ்ட் இந்த K2 K4 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிகாஸ் டீட்டெயில்ஸாக போக விரும்பலை. கீபோர்டில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா பென் டூல். ஓகே பென் டூலுக்கு P, அண்ட் தென் அது இன்னொன்று யூஸ் பண்ணுறது என்னென்னா பென்சில் டூல் N, அண்ட் தென் லைவ் பெயிண்ட் பக்கெட் வந்துட்டு K, ஜஸ்ட் K கொடுத்துக்கிறேன்.
அண்ட் தென் ஐ ட்ராப்பர் வந்துட்டு ஓகே டெலிட் கீ இருக்கட்டும், அண்ட் தென் ஐ ட்ராப்பர் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். வேர் இஸ் தட் கீபோர்ட், தென் ஐ ட்ராப்பர் ஐ, அதுக்கப்புறம் ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகே ஸோ இதுக்கு வந்து நேவிகேட், ஜூம் இன் அண்ட் தென் ஓகே இது வந்து ஜூம் அவுட் வச்சுக்கிறேன், ஜஸ்ட் ஜூம் அவுட் அண்ட் தென் ஜூம் இன், நேவிகேட் அண்ட் தென் ஜூம் இன். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டருக்கு எல்லாத்தையும் அசைன் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம். என்னோடய இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருந்தது, ஃபைல் நியூ கொடுத்து ஓகே கொடுத்து க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆயிரும், க்ரியேட் ஆன அப்புறம் என்னோடய பழைய ஃபைல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பழைய ஃபைல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு ஃபைல் தான். ஓகே இப்போ நான் இங்கே என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பென் டூல், பென்சில் டூல் அண்ட் தென் லைவ் பெயிண்ட் பேக்கெட் அண்ட் தென் வேறு என்ன சூஸ் பண்ணியிருந்தேன், லைவ் பெயிண்ட் பேக்கெட் சூஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இது ஜூம் இன் ஜூம் அவுட்டு அண்ட் தென் ஐ ட்ராப்பர் சூஸ் பண்ணியிருந்தேன். சரியா, எனக்கு வந்து இப்போ இது வந்து வி கொடுத்தனா செலெக்ஷன் டூல். ஸோ நான் வீலாம் எதுவுமே அசைன் பண்ணவே கிடையாது, இது குயிக் செலெக்ஷன் டூல். இப்போ நான் ப்ரெஷ் டூல், ப்ரெஷ் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பென் ப்ரெஷ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, சி எனக்கு எதுவுமே நடக்கலை, நம்ம பென் ப்ரெஷர் கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணி எந்த டைப் ஆஃப் ப்ரெஷ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சி சைஸ் வந்து இங்கே ஃபிக்ஸில் இருக்குது. சரி, அதை நான் வந்து ப்ரெஷருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு வேரியேஷனையும் நான் வந்து ஒரு 5, அதாவது கரஸ்பாண்டிங் சைஸ் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் எப்பயுமே வச்சுப்பேன். ஸோ எஃப் கொடுத்து சாரி ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கில் அப்ளை பண்ணுமான்னு கேட்குது, எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு எனக்கு ப்ரெஷ், அதாவது நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ரெஷ் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஓகே சாரி இது வந்து நான் தெரியாமல் மோஸ்ட் டச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டாக ட்ராப் பண்ணுறேன். ஓகே லைட்டாக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா சீரியஸ் எப்படி இருக்குன்ட்டு, இதுவே நான் லைட்லேருந்து கொஞ்சம் டார்க்காக ட்ராப் பண்ணேன் அப்படின்னா சீரியஸ் சேஞ்சஸ். ஓகேவா, இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது பென் ப்ரெஷர். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இதில் ஏதாவது வேர்டிங்ஸ் எழுதுறேனா கூட கரெக்டாக தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே இது ஒன்று. இதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட் கீஸ் நான் அசைன் பண்ணல, ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் டூ, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இது ஜூம் இன் கொடுத்துருந்தேன், ஸோ அதுவும் ப்ராப்பராக இருக்குது, ஜூம் அவுட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஐ ட்ராப்பர் வந்துட்டு ஓகே இது லைவ் பெயிண்ட் பக்கெட், அதுக்கு கீழே வந்து நான் ஐ ட்ராப்பர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே ஐ ட்ராப்பர் இங்கே சூஸ் பண்ணியிருந்தேன், இந்த ரோ நான் எம்டியாக விட்டுருக்கேன் போல. ஓகே இது வந்து பென் டூல், பென் டூலுமே ப்ராப்பராக தான் இருக்குது. என்ன கேட்டால் பென் டூல் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது. ஓகே இல்லுஸ்ட்ரேட்டருக்கும், ஓகே இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது. அடுத்தது நம்ம மீதி இருக்க ஒரே ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, விண்டோஸ் இன் ஃபங்க்ஷன். ஓகே அதையும் பார்த்துடலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே விண்டோஸ் இன் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா, சாரி இப்போது ஜஸ்ட் வேறு டிரைவர், ஓகே டிரைவர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இது ஒன்று தான் கேஸ் பிரச்சனை, மினிமைஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. ஓகே இங்கே வந்து நான் மேப்பிங்கில் சரி எனேபிள் விண்டோஸ் இன் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, அதாவது பென் மோடுன்றது கான்ஸ்டன்ட், என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த விண்டோஸ் இன் ஃபங்க்ஷன் எனேபிள் இருக்கும் போது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சின்னதாக அந்த வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி ஒரு அனிமேஷன் தெரியுதா, ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து விண்டோஸ் இங்கில் எனேபிள் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஒருத்தர் ஓப்பன் பண்ண தேவை கிடையாது, ஆனால் கூகுள் ஓப்பன் கூகுள் மட்டும் கிடையாது, எந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு டைப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணவே தேவையில்லை, இங்கே ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது பேப்பரில் எழுதுகிற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னாலே இது எதுக்கு, அதாவது இது யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா, மைக்ரோசாஃப்ட்டாக இந்த விண்டோஸ் இங்கை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த கேக்கு பதிலாக டீ வரணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஓவர் ரைட் பண்ணி அப்படின்னா டீ சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகலன்னு தெரியல. ஒரே நிமிஷம், இப்போ நான் சிஸ்டம் சொல்லி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் ஓகே வந்துருச்சா. இங்கே எனக்கு டிஎம், அதாவது எஸ்ஒஎஸ் அண்ட் டிஎம் நடுவில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே சின்னதாக ஒரு ஆரோ வரைஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸும் வந்துடும். இப்போ எனக்கு ஈக்கு பதிலாக பி வேணும், ஜஸ்ட் ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா இது பியாக கன்வெர்ட் ஆயிரும். எனக்கு பிடிச்ச ஃபீச்சரே வந்துட்டு இந்த விண்டோஸ் இன் ஃபங்க்ஷன் தான், இந்த ஃபியூச்சர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்னென்ன ஓகே எதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிளெண்டரில் ஸ்கல்பிங் அண்ட் தென் மோஸ்ட் இல்லுஸ்ட்ரேட்டருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு நீங்கள் பென் டேப்லெட் நல்லா ப்ரிஃபர் ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம நான் ஆக்சுவலி ஒரு 2 வீடியோஸ் பிஃபோரே நான் அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஓகே ஒரே நிமிஷம், ஓகே இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார்.
இந்த ஒரு பேனர் இமேஜ் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர், அவர் பேர் வந்துட்டு ஸ்ரீதர், அவர் சேனலோ சம்திங் யூடியூப்ல வந்துட்டு அவர் நேம் வந்துட்டு ஸ்ரீதர் எரன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தார், அப்போவே ஆக்சுவலி மெயில் அனுப்பிச்சிருந்தாரு, நான் தான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இத்தனை வீடியோஸோ சொல்லவே மறந்துட்டேன். அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் அதாவது எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஒரு ஒரு பெருமையாக இருக்குது, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது கைஸ். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்துட்டு இது தான், இந்த ஒரு பேனருமே. ஸோ இது வந்துட்டு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், பிகாஸ் மை ஃபஸ்ட் கிஃப்ட். ஓகே கைஸ், இது தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேபி யூஸ் ஆகும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.